அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம அன்பின் திரட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நிறைய நம்ம செய்தித்தாள்லேயும் பார்த்துருப்போம், டிவிலையெல்லாம் பார்த்துருப்போம், இந்த உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் வாயிலாக இத்தனை மனுக்கள் பெறப்பட்டிருக்குது, அதனால் பார்த்திங்கன்னா இத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்க, இத்தனை எண்ணம் நிலுவையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவலெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது முதலமைச்சராக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா, இந்த ஒரு எலெக்ஷனுக்கு இந்த முதல்வராக இருக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்தை பார்த்திங்கன்னா, உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமாக தேர்தல் பிரச்சாரத்தின் வாயிலாக எல்லா ஊருக்கும் போய் அந்த பிரச்சாரத்து இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட குறைகளை எல்லாம் எழுதி அங்கே மனுவாக தந்தோம்னா அது வந்து திமுக ஆட்சி அமைந்த உடனே 100 நாட்களுக்கு அதெல்லாம் அதில் அதையெல்லாம் நாங்கள் தீர்த்து வைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அதுக்காக தனியாக ஒரு துறையும் ஒதுக்கி அந்த துறை வந்து இதை கண்காணிக்கும், அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு செயலரெலாம் நாங்கள் நியமித்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இப்போது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா முதலமைச்சரான பிறகு இப்போது அந்த திட்டத்துக்கு பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை நியமித்து அதை வந்து கண்காணிச்சிட்டு வராங்க. அதில் நிறையா பேருக்கு முதல்ல தந்த மனுவுக்கு வந்து தீர்வு கொடுத்துட்டு வர்றாங்க. அது பார்த்திங்கன்னா இப்போது நம்ம தனியாக இப்போவும் கூட நம்ம அந்த துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட குறைகளை எல்லாம் நம்ம எழுதி அனுப்பலாம். அது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நீளமாக தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே, இந்த மாதிரி நீளமாக தெரியலைன்னா ஒரு தடவை கட் பண்ணி வெளியே வந்துட்டு மறுபடியும் அந்த வீடியோக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த நீளமாக வந்துடும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஜூமாக நல்லா தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோன்லேயே நம்ம பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா லேப்டாப்பில் பண்ணுற மாதிரி வீடியோ போட்டிருக்காங்க. நம்ம வந்து ஃபோன்லேயே எப்படி பண்ணலாம், ஏன்னா நிறைய பேர்த்துக்கிட்ட ஃபோன் தான் இருக்குது, அதிகமாக யாரும் லேப்டாப்பு யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதனால் நம்ம ஃபோன்லேயே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நம் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நண்பர்களே, அப்போ தான் எப்படி எப்படி எல்லாம் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அன்பின் திரட்டு யூடியூப் சேனலுக்கு ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்கு நம்ம வந்து கூகுள் ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கூகுளை ஃபஸ்ட்டு நம்ம கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா அதில் நம்ம உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படின்னு டைப் பண்ணலாம். நான் முதல்லையே டைப் பண்ணி வச்சுருக்கிறனால அது மேலேயே இந்த டைமிங்கில் ஹிஸ்ட்ரியில் காமிக்குது. நம்ம உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படின்னு நம்ம டைப் பண்ணி ஓகே சர்ச் கொடுத்தோம்னா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா www.tn.gov இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அது வேறு, கீழே பார்த்தீங்கன்னா சிஎம் ஹெல்ப்லைன் இருக்குது அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது பார்த்திங்களா, அந்த ரெண்டாவது இருக்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் தமிழில் கொடுத்தீங்கன்னாலும் ஃபஸ்ட்டு ரெண்டு இப்படி தான் வரும், அதில் ரெண்டாவது இருக்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இந்த சிஎம் ஹெல்ப்லைன் tnega.org அப்படின்னு வருது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த வெப்சைட்குள்ளே உள்ளே போடனே உடனே பார்த்திங்கன்னா இப்படி தான் அந்த ஃப்ரண்ட் வியூலாம் காமிக்கும். இது அப்படியே நம்ம கிரீலெல்லாம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனால் ஃபுல்லாக அப்படியே இங்கிலீஷில் தான் இருக்கும். நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா கிராமப்புறங்க இருக்கிறவங்க தமிழ் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால் பார்த்திங்கன்னா அந்த மேலே உலக உரண்டை தொட்டு தமிழுங்கிறது கொடுத்துக்கலாம். அது கொடுத்துனே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அது அப்படியே வரும். இதில் பார்த்திங்கன்னா இது என்ன அப்படிங்கிறது மாதிரி தந்திருக்காங்க, அரசோட சேவைகள், திட்டங்கள், அடிப்படை சேவைகள், இது மூலமாக மனுக்கள் அல்லது புகார் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஆப் மூலமாகவும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட ஏதோ சந்தேகங்கள் கேள்வி இருந்தாலும் நீங்கள் மெயில் மூலமாக பண்ணலாம் அப்படின்னு தந்திருக்காங்க. இது எப்படி நம்ம இதை பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம லாகின் பண்ணிக்கணும். ஃபோன் நம்பர் கொடுத்தோம்னா ஓடிபி வரும், அது மூலமாக லாகின் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த மனுவை வந்து நம்ம என்ன மனு அப்படிங்கிறத எழுதிக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த படிவத்தை ஓகே சப்மிட் கொடுக்கணும். அப்புறம் சப்மிட் கொடுத்த பிறகு பார்த்திங்கன்னா அது அந்த துறைக்கு போயிருச்சா இல்லையா, அது என்ன நிலையில் இருக்குது, பெண்டிங்கில் இருக்கா, இது பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம மனுவை கண்காணிச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு 4 பிரிவு தந்திருக்காங்க. நான் அதில் கீழே இந்த 4 ஆப்ஷன் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் ஃபஸ்ட்டு வந்து லாகின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்துச்சு. அது நம்ம லாகின் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் மேலே 3 கோடு தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த உலக உரண்டை பக்கத்தில், அந்த 3 கோடை கிளிக் பண்ணோம்னா அப்படியே என் முகப்பு, என் மனுக்கள், கேள்வி பதில், அறிவிப்பு, உள்நுழைக, பதிவு செய்க அப்படின்ட்டு இருக்கும். இதில் வந்து நம்ம பதிவு செய்கங்கிறது தந்துக்கலாம். ஏன் அந்த பதிவு செய்க தரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம லாகின் பண்ணலை, அதனால் அந்த பதிவு செய்க தந்துக்கலாம். இதுவே நம்ம முதல்லே லாகின் பண்ணியிருந்தோம்னா அந்த உள்நுழை கொடுத்து போய்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பதிவு செய்யணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேமு லாஸ்ட் நேம் கேட்குது. அதுக்கு வந்து நம்மளோட பேர் என்ன பேரோ நம்ம அதை போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அன்பின் திரட்டு அப்படின்னே தர்றேன். நம்ம அந்த பேர் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம ஃபோன் நம்பர் கேட்கும். அந்த ஃபோன் நம்பர் வந்து இப்போ நான்
முதலே பதிவு செஞ்சுருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா நான் சும்மா உங்களுக்கு சொல்கிறதுக்காக நம்பரை கிளிக் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம சமர்ப்பி அப்படின்னு கொடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த நம்பர் கொடுத்தீங்களோ அதுக்கான ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஓடிபி பார்த்திங்கன்னா நம்ம அந்த இதில் கரெக்டாக அந்த இதில் உள்ளே கொடுத்து சப்மிட் கொடுத்து ஓகே கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் பேஜ் மாதிரியே வந்துடும். அதில் பார்த்திங்கன்னா கீழே அந்த எஸ்ஏ அப்படின்னு போட்டு பார்த்திங்களா, நான் இது முதல்ல தந்தது அதனால் எனக்கு இது வந்திருக்குது, இந்த மாதிரி வந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மனு செய்ய அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அந்த மனு செய்ய அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணி நம்ம எப்பவும் போல் நம்ம மனுவை கொடுத்துடலாம். அது எப்படி அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த மனு செய்ய ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், நம்மளோட குறைகளை தெரிவிக்கிற அந்த துறைகள் எல்லாம் சம்மந்தமாக வரும். அந்த பேஜ் லோட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் ஃபோன் நம்பர் கேட்குது, மாற்று தொலைபேசி எண். நம்ம அந்த ஃபோன் நம்பர் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த உள்நுழையருக்கு கொடுத்தோம்ல, அது மாதிரியே வேறு ஏதாச்சும் ஒரு நம்பர் ஆல்டர்னேட்டிவாக ஒரு நம்பர் கேட்குறாங்க. அதுக்காக நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு ஃபோன் நம்பர் தந்துக்கலாம். இப்போ வந்து நான் இது சும்மா உங்களுக்கு சொல்லி காட்டுறேங்கிறதுனால ஏதோ 0 1 2 3 4 5 அந்த மாதிரி தந்துடுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா சமூகம் ஆர் தனிப்பட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தனிப்பட்ட நம்மளோட குறை சொல்கிறோமா இல்லை நம்ம ஊருக்கான அந்த குறை சொல்கிறோமா அப்படிங்கிற மாதிரி இதில் நம்ம தந்துடலாம். ஊருக்கான பொதுவாக இருக்கிற மாதிரி இருந்தால் பார்த்திங்கன்னா பப்ளிக் அப்படின்னு தந்துடலாம். நம்மளோட தனிப்பட்ட எங்களுக்கு உதவி வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்ம இண்டிவிஜுவல் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா எதுவுமில்லை அப்படிங்கிறது வேணாம், நம்ம ஏதோ ஒரு இண்டிவிஜுவலாக இல்லை பொது அப்படிங்கிறது வந்து நம்ம கொடுத்துடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆதார் கார்டு குடும்ப அட்டை எண் ரெண்டும் கேட்கு, அது நம்ம கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே இந்த டிஸ்கிரிப்ஷன் விவரம் அப்படின்னு இருக்குது, அது பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு இந்த ஸ்டார் மாதிரி போட்டுருக்கு பார்த்திங்களா சிவப்பு கலரில், அது போட்டிருந்தால் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அர்த்தம். இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட குறைகளெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம அப்படியே டைப் பண்ணிக்கலாம். எங்களுக்கு இவ்வளோ இது இருக்குது, இப்போ ஏதோ ஊருக்காக இருந்தால் எங்கள் ஊரோட இது அப்படிங்கிற மாதிரி நம்ம தந்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா மேலேயெல்லாம் அந்த போல்டு பண்ணுறது அப்படிலாம் இருக்குது, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, நம்மளோட குறைகள் என்ன அப்படிங்கிறது மட்டும் தந்துடலாம். அப்படி நீங்கள் ஏதோ தர்றதுன்னா வேணால் தந்துடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே அந்த குறை தொடர்பான துறை அப்படின்னு இருக்குது, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நம்ம எந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக இது நம்ம சொல்ல வரோம் அப்படிங்கிறது, ஆதி திராவிடர் வெல்ஃபேர், அப்புறம் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் விலங்குகள் அந்த இது சம்மந்தமாக, அப்புறம் பிசிஎம்பிசி, அப்புறம் கமர்ஷியல் டேக்ஸு, எனர்ஜி டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய துறைகள் இருக்குது. ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, அந்த சுற்றுச்சூழல், உணவுத்துறை, அந்த கைத்தறி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஹைவே, அப்புறம் இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்டு, பப்ளிக்கு, முனிசிபாலிட்டி, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு, ஸ்கூல் எஜுகேஷனு, ஹையர் எஜுகேஷன், இந்த மாதிரி நிறையா இருக்குது. நமக்கு அது மாதிரி எது வேணுமோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணி ஓகே அப்படின்னு தந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு தந்திருக்கிறேன். உங்களுக்கு எந்த துறை வேணுமோ நீங்கள் அது தந்துடலாம். நான் இது சும்மா உங்களுக்கு சொல்கிறதுக்காக பண்ணிக்கிறேன். அப்புறம் லோக்கல் பாடி டைப் அப்படின்னு தந்திருக்காங்க, அது அந்த ஆப்ஷனே நாட் அப்ளிகபிள் தான் இருக்குது, அதுவே நம்ம தந்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா குறையோட வகை பார்த்திங்கன்னா அதர் பெட்டிஷன் ஹையர் எஜுகேஷன், அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோட அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மனு, அப்புறம் எம்ப்ளாயீஸ் அந்த மாதிரி தந்திருக்காங்க. நம்மளுக்கு நான் இப்போது ஸ்டூடெண்ட்டோட மனு அப்படிங்கிற இதே தந்துடுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டோட மனுனால் அது எதை பற்றி கம்ப்ளைண்ட் அபவுட், டீச்சர்ஸு, அடிப்படை தேவைகளை பற்றி, அப்புறம் பார்த்திங்கன்னா ரெக்வஸ்ட் ஃபார் ஃப்ரீ ரிட்டன், அப்புறம் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் லோனு, ஃப்ரீ பஸ் பாஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதில் நம்மளுக்கு எந்த சார்பாக வேணுமோ அப்படின்னு கேட்டிருக்காங்க, நான் வந்து ஃப்ரீ பஸ் பாஸ் தந்துடுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்ததில் பார்த்திங்கன்னா சப் டிபார்ட்மெண்ட் குறை தொடர்பான துறை பார்த்திங்கன்னா அதுலேயே ஒரு ஆப்ஷனு டிஃபால்ட்டாக இருக்குது, அதையுமே நம்ம விட்டுடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா எந்த மாவட்டம் அப்படின்னு கேட்குது, நம்மளோட மாவட்டம் என்ன அப்படிங்கிறத பார்த்து நம்ம தந்துடலாம். நான் பார்த்திங்கன்னா இப்போது கோயம்புத்தூர் மாவட்டம் அப்படின்னு தந்துடுறேன். அப்புறம் அதோட என்ன வட்டம் அப்படிங்கிறது அதுலேயே வரும், அதில் ஏதோ ஒரு நம்ம என்ன வட்டமோ இப்போது ஒரு பொள்ளாச்சி அப்படின்னா பொள்ளாச்சி தந்துடலாம். அப்புறம் அந்த பொள்ளாச்சிலேயே பார்த்திங்கன்னா நிறையா வரும், அதில் நம்ம நீங்கள் எந்த ஊரோ அப்படிங்கிறது மாதிரி அதை கிளிக் பண்ணிக்கலாம். அப்புறம் தெருவோட பேர் கேட்கும், அந்த தெருவோட பேர் நம்ம தந்துடலாம். அப்புறம் டோர் எண்ணு அதுவும் இருக்குது, அந்த டோர் எண்ணும் நீங்கள் தந்துடுங்க. அப்புறம் அந்த பொறுப்பு அதிகாரி அப்படிங்கிறது அதுவே டிஃபால்ட்டாக ஆப்ஷன் இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா செலக்ட் இஃப் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எவ்வோ அப்படின்ட்டு இருக்குது, இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அட்ரஸில் நீங்கள் இல்லைன்னா வேறு ஏதோ அட்ரஸ் தாங்க அப்படின்னு சொல்லுது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பாக்ஸை டிக்கு கொடுத்தோம்னா அது நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த முகவரிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு வரும். நிறையா பேர் பார்த்திங்கன்னா ஒரு அட்ரஸ் ஒன்றா இருக்கும், அவங்க வசிக்கிறது ஒன்றா இருக்கும், அந்த மாதிரி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ஏதுவாக இருக்கும்.
அந்த மாதிரி நம்மளுக்கு இல்லைன்னா நம்ம அந்த டிக்கு கொடுக்க தேவையில்லை. அப்படி டிக் கொடுத்துருந்தா நீங்கள் அந்த டிக் எடுத்து விட்டுருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மனுவோட தலைப்பு அப்படிங்கிற மாதிரி கேட்கும். நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பஸ் பாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதனால் ஃப்ரீ பஸ் பாஸ் அப்படின்னு தந்துடுறேன். இப்போ ஒவ்வொரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுவே அந்த டைட்டில் வந்துடும், அதனால் நம்ம அது விட்டுடலாம். அப்புறம் இந்த கோப்பை இணை அப்படின்னு இருக்குது, அது சம்மந்தமாக நம்மகிட்ட ஏதோ ஃபைல் இருந்து அதை இணைக்கணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி நம்ம ஃபைல்ஸ்குள்ளே போய் இமேஜஸில் கொடுத்து ஓகே அப்படின்னு கொடுத்துடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சமர்ப்பி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சமர்ப்பி அப்படிங்கிறத கொடுத்துட்டோம்னா ஒரு தடவை நீங்கள் ரீசெக் பண்ணிக்கோங்க, நீங்கள் கரெக்டாக தான் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் அதை பார்த்துட்டு சமர்ப்பி அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு போயிடும். இதே உங்களுக்கு ரீசெட் பண்ணணும் அப்படின்னா அந்த கைவிடு அப்படிங்கிற ஆப்ஷன் தந்தால் ஓகே நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அது இருக்கிற எல்லாமே போயிடும். அப்புறம் நம்ம சமர்ப்பி அப்படிங்கிறத கொடுத்துட்டா நம்ம அது ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் அது கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனுவோட நிலையை ஆராய்க அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா மூணாவதாக, அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்னென்ன மனு தந்திருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து கீழே வரும். இது பார்த்திங்கன்னா நாங்கள் இன்னொரு இதுக்காக தந்தது, அதோடது பார்த்திங்கன்னா பெண்டிங் அப்படின்னு இருக்குது, அதுக்கான அந்த நம்பர் தந்திருக்காங்க, 13 மணி நேரத்திற்கு முன்பு நமக்கு தந்திருக்கிறோம் அப்படின்னு இருக்கும். அது சம்மந்தமாக ஏதோச்சு நம்மளுக்கு மெசேஜ் வந்துச்சுன்னா இதுலேயே பார்த்தா காமிக்கும். அது பார்த்திங்கன்னா நீங்கள் ஓகே அப்படிங்கிறதுக்கு சப்மிட் கொடுத்துன்னே சமர்ப்பி கொடுத்துன்னே பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு வந்து இந்த துறைக்கு வந்து நம்ம நாங்கள் ஒதுக்கியிருக்கிறோம், உங்களுக்கு சீக்கிரமாக நாங்கள் வந்து இதை தீர்த்து வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தந்திருப்பாங்க. அது வந்து நம்ம தனியாக ஆப் மூலமாகவும் நம்ம யூஸ் பண்ணுறதுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது சம்மந்தமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த கேள்வி பதில் ஆப்ஷனில் போய் நம்ம ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கேட்டுக்கலாம். அதில் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகளை பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின்னு ஒன்று, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்லேயே தான் போய் நம்ம இது பண்ணணுமா இல்லை வேறு ஏதோ இப்படியே தரலாமா அப்படின்னு இருக்குங்க. அப்படி பார்த்திங்கன்னா நம்ம உதவி மைய எண் 1100க்கு கால் பண்ணி சொல்லலாம், இல்லைன்னா அந்த மெயில் ஐடி தந்திருக்காங்க, அந்த மெயில் ஐடி மூலமாகவும் நம்மளோட குறைகளை நம்ம எடுத்துரைக்கலாம். அந்த துறைகளெல்லாம் கொடுக்குறது பார்த்திங்கன்னா நீங்கள் அதுக்குள்ளேயே போய் பார்த்தா அதுலேயே கீழே அடுத்தடுத்த ஆப்ஷன் வரும், அதுலேயே நீங்கள் போய் தந்துடலாம். இதில் ஏதாவது மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் என்ன விவரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன், இல்லை யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாலும் அவங்களும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. மேலும் பார்த்திங்கன்னா நாங்கள் அன்பின் திரட்டில் நிறையா அமைச்சர்களோட ஃபோன் நம்பரும் அப்புறம் எம்எல்ஏக்களோட மெயில் ஐடிகள் அந்த விவரமெல்லாம் போட்டிருக்கோம், அதையும் பார்த்து பயனடையுங்கள்.